அற்புதம் செய்த பதுவையரே விண்ணிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியரே எண்ணிலா அற்புதம் செய்த பதுவையரே விண்ணிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியரே புண்ணிய வாழ்வில் புதுமைகள் செய்பவரே புண்ணிய வாழ்வில் புதுமைகள் செய்பவரே மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்தும் ஐயா மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்தும் ஐயா அற்புதர் வாழ்க வாழ்க எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க அற்புதர் வாழ்க வாழ்க எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க கொண்டு பிறந்திட்டாலும் எளிமையாய் வாழ்ந்தவரே அருள் பல பெற்று வாழ்ந்திடவே அற்புதர் பாதம் நாடி வந்தோம் சொற்பல உலகில் இருந்திட்டாலும் உண்மையை மொழிந்தவரே சொற்பல உலகில் இருந்திட்டாலும் உண்மையை மொழிந்தவரே பற்பல துன்பங்கள் விலகிடவே புனிதனே உண்மை தேடி வந்தோம் அற்புதர் வாழ்க வாழ்க எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க அற்புதர் வாழ்க வாழ்க எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க எண்ணிலா அற்புதம் செய்த பதுவையரே விண்ணிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியரே தினம் தினம் விழா கோலம் ஒரு முறை உனதெழில் முகம் பார்த்தால் எங்கள் வாழ்வில் அருள் பெருகும் திருப்புகழ் விளங்கும் இத்திருத்தலத்தில் தினம் தினம் விழா கோலம் ஒரு முறை உனதெழில் முகம் பார்த்தால் எங்கள் வாழ்வில் அருள் பெருகும் அணைக்கும் முன் திருக்கோலம் வாடிய வருகின்ற பக்தர்களை அணைக்கும் முன் திருக்கோலம் பாடிய எங்கனும் பரவிடுவோம் புனிதனி உந்தன் புகழாரம் அற்புதர் வாழ்க வாழ்க எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க அற்புதர் வாழ்க வாழ்க எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க அற்புதர் வாழ்க வாழ்க எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க அற்புதர் வாழ்க வாழ்க கொதி நீரில் விளையாடிய குழந்தை. அதே தினத்தில் வேறொரு பெண் புனிதரின் உரையை கேட்க மிகுந்த ஆவலுடன் வெகு தொலைவிலிருந்து நடந்து வந்திருந்தாள். அந்தோணியாரின் உரையை கேட்க வேண்டுமென்ற தனியாத ஆவல்.
அடுப்பில் தீயை மூட்டி தண்ணீர் பானையை வைத்துவிட்டு மறந்து அவசரத்தில் வந்துவிட்டாள். வீட்டிலிருந்த தனது குழந்தையையும் எடுத்து வர மறந்துவிட்டாள். மறையுறை முடிந்ததும் பெண் நீர் மற்றும் குழந்தையின் நினைவு வரவே பதறியடித்து ஓடி வந்தாள். வீட்டில் அவளது குழந்தை கொதிக்கும் நீரை அள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது. புனிதரின் அருளால் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. குழந்தை புன்னகையுடன் தாயை பார்த்தது. அவரின் உரையில் ஆர்வம் காட்டிய மக்கள் ஏராளமானோர் அவரது மறையுறையின் சிறப்பை, அவர் மீது மக்கள் காட்டிய ஆர்வத்தையும் விருப்பத்தையும் இந்த நிகழ்ச்சிகள் எடுத்து காட்டுகின்றன. அன்று புனித அந்தோணியார் எடுத்துக்கொண்ட பொருள், இன்பமும் துன்பமும் வாழ்வின் இரவும் பகலும் போல. இன்பம் இருந்தால் அதை எப்படி மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே போன்று துன்பத்தையும் இயேசுவைப் போல பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அதற்கு ஆதாரமாக மேற்கோள் விளக்கமாக எடுத்துள்ளார். அதை நாமும் நம் வாழ்விற்கான பாடமாக ஏற்று தியானிப்போம். இப்புண்ணிய க்ஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருள் இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ, உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோ. மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ளமைப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும், எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ, அப்படியே ஆகுமோ ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோ, எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும் ஆமீன். பதுவையரே விண்ணிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே, எண்ணில் அற்புதம் செய்த பதுவையரே, விண்ணிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே, புண்ணிய வாழ்வில் புதுமைகள் செய்பவரே, புண்ணிய வாழ்வில் புதுமைகள் செய்பவரே, மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்தும் ஐயா, மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்தும் ஐயா, அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க, அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார்